பக்தி செலுத்துவதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை, பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன, மின்னகத்தி மின்னொடுங்கி மின்னதான வாறுகோல், என்னகத்தில் ஈசனந்தி யானுமல் என்றார். அப்போ அந்த சொல்லுக்கு அகப்படாதது எழுத்து சொல், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணினா சொல் தொல்காது இலக்கணத்துக்கு உட்பட சொற்பதம் கடந்த சொல்லுக்கு அகப்படாத துரியமின் ஞான அற்புத நின்ற கற்பகளிரே. தலைவன் அப்படி, தலைவன் அப்படி கொடுக்குறான் இந்த வாய்ப்பை. இது நம்ம உடம்புக்கு சொல்லுவதாக. அப்போ காமப்பட்ட தேகம், காமப்பட்ட தேகம்னா பசியற்ற தேகம், பசியற்ற தேகம்னா காமப்பட்ட தேகம், காமப்பட்ட தேகம்னா மரணமில்லா பெறுவாள். அந்த உடம்பு அற்புதமான உடம்பு. அப்போ என்ன சொல்கிறார், சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? பக்தி இல்லை என்றால் முடியவே முடியாது. பக்தி தான் அதுக்கு. பக்தியால் மட்டும் போதுமா? பக்தி செலுத்தவே புண்ணியம் செய்ய வேண்டும். அதான் தானமும் தவமும் சொன்னார். வள்ளுவர் அதான் சொல்லியிருப்பார், தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதினார். அங்கே தானம் தவனார் முத எடுத்தன் தானம் சுட்டார். பசியாற்றுத்தலாகிய ஜீவகாரணி இல்லை என்றால் இந்த சொற்பதத்தை கடக்கவே முடியாது. அப்போ புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்தால் அறிவு சிறப்பாக, இது புண்ணியம் செய்ய செய்ய அறிவு வரும், புண்ணியம் செய்ய செய்ய பக்தி வரும். பக்தியாலும் செய்யலாம், இருந்தாலும் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாக தானமும் தவமும் தான் செய்வாராய். ஆக புண்ணியம் செய்கிறான், பக்தி செலுத்துகிறான். புண்ணியம் என்பது வலதுகை, பக்தி என்பது இடதுகை. புண்ணியம் தான் வலதுகை. அப்போ புண்ணியம் செய்யாமல் ஒருவனுக்கு பக்தி இருக்க முடியாது. இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் சிறிது லாபம் இருக்கலாம், ஆனால் பக்தி செலுத்த செலுத்த செல்வம் பெருகும். யார்கிட்ட செலுத்த வேண்டும்? ஆசான் அவ்வையாராக இருக்க வேண்டும், அருணகிரிநாதனாக இருக்க வேண்டும், திருமலை தேவனாக இருக்க வேண்டும், அகத்தீசனாக இருக்க வேண்டும், ராமலிங்க சாமி மாணிக்கவாசகன் பெரியவர்கள் ஆசையாக இருக்க வேண்டும். பெரியவர்களை பெருவிட்டு அன்பு செலுத்தின என்ன ஆகும்? வறுமையை வறுமையை நீக்குவான், செல்வத்தை தருவான். அன்னதானம் செய்யலாம், புண்ணியத்தை செய்து கொள்ளலாம், பக்தி செலுத்தலாம். பக்தியும் புண்ணிய பலமும் அருள் பலம் உள்ள மக்கள் தான் சொற்பதம் கடந்த துரியமே ஞான, சொல்லுக்கு அகப்படாத ஒரு துரியமே ஞான. முன்னேமே அபியாசம் சொன்னதில் துரியம் கடந்து சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடுனர். இங்கே மேலே உச்சிக்கு மூலாதாட்டிலிருந்து மேல் நோக்கிவிட்டால் அங்கே ஜோதி தெரியும். அப்ப சொற்பதம் கடந்த துரியமே ஞான. இங்கே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.